நம்பர் காட்ட வீடியோக்கு ஏத்த மாதிரி வந்திருக்கும் பாத்தியா. வந்து மிகவும் மர்த்தக்குரியமான ஒரு வீடியோ. என்ன குறுகுறுன்னு பாக்குறேன் எதுனாலன்னு பாத்தீங்கன்னா, கடைசியா போட்ட ஒரு ரெண்டு வீடியோல பயங்கரமான ஒரு கான்ட்ரவர்ஷியலான விஷயங்கள் எல்லாம் போய் பறந்துட்டு இருந்துச்சு. நம்ம வீடியோ ஃபர்ஸ்ட் வியூஸ் லைக்ஸ் விட இது அதிகமாகும் எப்பயுமே. பட் இந்த வீடியோல பாத்தீங்கன்னா கமெண்ட்ஸ் தான் ஃபர்ஸ்ட் அதிகமாயிருச்சு. 48, 70, 78 போயிருச்சு டக்குன்னு. அதாவது ஒரு ஷார்ட் டியூரேஷன் ஆஃப் டைம்ல வந்து பார்க்கும் போது வந்து வியூவரா அஸ்வத் வந்துட்டு அதுக்கு என்ன சொல்றது, அந்த வீடியோ எல்லாமே ரெடி பண்ண ஸ்கிரிப்ட் எல்லாமே அவன் தான். விளங்கும்டா அஸ்வத்த, நான் மாட்டி விடுறேன், நீ தான் எல்லாமே பண்ண, நான் சொல்லல சரியா. இப்ப அது விஷயம் கிடையாது. இப்ப இந்த வீடியோ எதுக்காகன்னு பாத்துட்டீங்கன்னா, எல்லாருமே ஒன்னொன்னா பேசிட்டு ஒன்னும் ஒரு பக்கம் பேசுறாங்க, என்ன ஒரு பக்கம் பேசுறாங்க. பரத் வந்து பார்சியல் ரெட் பிளாக் ஆமாட்டு. இப்ப நாங்க ஒரு ஒரு கமெண்டா வந்து செலக்ட் பண்ணி வச்சிருக்கோம். அதை நாங்க எடுத்து உங்களுக்கு நாங்க கிளியரா வந்து டெபினேஷனோட சொல்ல போறோம், ஏன் எதற்கு எதுனால இந்த விஷயம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி. ஓகே, தயவு செஞ்சு இப்ப திரும்பி ஆர்கியூமெண்ட் பண்ணாத, என்னங்கிற விஷயத்த மட்டும் சொல்லுங்க சரியா. ஃபர்ஸ்ட் கமெண்ட் வந்து, a bunch of 5 average spoiled Coimbatore kids discussing a very important topic like a genius just for views. நானா இப்பெல்லாம் சொல்லாதுண்ணா. ஸ்பாயில்ட் கிட்ஸ் எல்லாம் இல்லை, நாங்கள் வந்து ஒரு மெச்சூர்டான கிட்ஸ்ன்னு நாங்கள் இதில் வந்து தெரிவிச்சுக்கிறோம். எதனாலனா, ரெண்டு பார்ட்னர்ஸ்குள்ள நடக்கிற ஒரு ஒரு விஷயம், அப்புறம் வந்து பாய்ஸோட பாயிண்ட் ஆஃப் வியூ, கேர்ள்ஸோட பாயிண்ட் ஆஃப் வியூ, இதை பற்றி பேச மட்டும்தான் நாங்கள் அந்த வீடியோவில் நாங்கள் சொல்லி தான் நாங்கள் பேசியிருக்கோம். ஆனால் அதுக்கப்புறமுமே வந்துட்டு நிறையா இது போயிடுச்சு. நான் திரும்பவும் அதை தான் சொல்லிக்கிறேன், இது வெறும் ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ வீடியோ. இவங்க பாயிண்ட் ஆஃப் வியூ எப்படி, அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூ வீடியோ எப்படின்னு. சில பேர் எங்களை வந்து புகழ்ந்தும் பேசியிருக்காங்க, நிறையா பேர் கழுவி ஊற்றியிருக்காங்க. புகழ்ந்து பேசினதெல்லாம் நாங்கள் இங்கே பேச போகிறது கிடையாது. அந்த எங்களுக்கு புகழ்ச்சி பிடிக்கும், புகழ்ச்சி பிடிக்காது. ஃபர்ஸ்ட் கமெண்ட்டே கேளு, இது ஹைலைட்டான கமெண்ட்டு. Those two guys are such red flag, especially the guy on the right. If you don't want your girlfriend to go to a pub, then you shouldn't go either. If you want her to respect your boundaries, then you should also respect hers. What is up with these double standards? சரி பரத் சொல்லு. அப்படி இப்ப ஒருத்த guy on the rightங்கமா, அந்த guy on the right நீ தான். ஒருத்தருக்கும் ஒன்னொன்னு இருக்கும், கரெக்ட் தான். நீ சொல்லல உனக்கு நயன் தரா மாதிரி ஒரு பொண்ணு வேணும். எனக்கு இந்த மாதிரி ஒரு பொண்ணு தான் பிடிக்கும், அது என் பெர்ஸ்பெக்டிவ். அனுராக் வந்து மேல் சவனிஸ்டா, மேல் சவனிஸ்ட், சவனிஸ்டா, சவனிஸ்டா, சவனிஸ்ட்னா என்னடா? ஆண் அதிகாரம். அப்படி பொண்டாட்டினா சமையலாக்கு போட்டு. ப்ரோ அப்ப நீங்களும் பப்புக்கு போக கூடாது, அந்த சாரி எக்ஸாம்பிள் சொன்னீங்கல்ல, அப்ப டேமேஜ் கேர்ள்ஸுக்கு மட்டும் தானா? பசங்களுக்கு செல்ஃப் டிசிப்ளின், கருப்பு எது, ஓ கருப்பு எதுவும் இல்லையா? இஃப் கேர்ள்ஸ் பண்ண கூடாதுன்னா பாய்ஸும் பண்ண கூடாது, பாய்ஸ் பண்ணலாம்னா கேர்ள்ஸும் பண்ணலாம். சிம்பிள். இப்போ LGBTQ பிளஸ் க்ரோயிங், ஸோ பசங்களும் ஜாக்கிரதையாக தான் இருக்கணும். சாரிக்கும் டேமேஜ் தான், பேண்ட்டுக்கும் டேமேஜ் தான். தயாதீங்க வா பாரு என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாரு. உன்னை பற்றி என்ன என்ன கிழிச்சிருக்காங்க, சையாது என்ன ப்ரோ அப்படிங்கிறாங்க. அதில் பேண்ட்டுங்கிறாங்க, வீடியோலே இல்லை. சொல்ல சாரி எக்ஸாம்பிள் நீ சொன்னல, அதை பற்றி ஒரு கான்ட்ரவர்சி வந்திருக்கு, இந்த மாதிரி சொல்லாதீங்க ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு. ஐயோ நீங்க அப்படியெல்லாம் தயவு செஞ்சு கிளம்பிடாதீங்க. நான் வந்து இதுல நான் வந்துட்டு மன்னிப்பு கேட்டுக்கிறேன், அந்த மாதிரி எக்ஸாம்பிள் சொன்னதுக்கு தயவு செஞ்சு கிளம்பாதீங்க. நீங்க தயவு செஞ்சு, நான் எல்லாம் அந்த படத்துல எல்லாம் நிறைய படம் பாப்பேன், அதுல வந்து சில டைலாக் எல்லாம் இருந்தனால நான் எடுத்து சும்மா அடிச்சு விட்டேன், அவ்வளவுதான். அதுக்குன்னு உடனே நீங்க
ப்ரோ நாங்கெல்லாம் அந்த அழகு இந்த அழகுன்னு சொல்லிட்டு எல்லாம் கிளம்பாதீங்க, அந்த அளவுக்கு ஓத்தலாம் இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் கிடையாது. அன்பு அதிகமானி தான் அந்த உரிமையில பேசுறேன் தவிர வேற ஒண்ணும் இல்ல. எங்களுக்கும் செல்ஃப் டிசிப்ளின்லாம் இருந்திருக்கு. நாங்கள் அதனாலதான் நாங்கள் இந்த எக்ஸாம்பிள் வந்துட்டு ஓப்பனாக சொன்னோம். இதே நாங்களும் இந்த பப்புக்கு போயிட்டு அந்த பசங்க பிஹேவ் பண்ணுறோன்னு சொன்னோம் பார்த்தீங்களா, ஒரு பர்டிகுலராக அந்த மாதிரி நாங்களும் பண்ணிட்டு இருந்தோம்னா நாங்கள் இந்த எக்ஸாம்பிளே சொல்லியிருக்க மாட்டோம் ஃபர்ஸ்ட்டு. அண்ட் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி பேண்ட் பாய்ஸுக்கும் கிளியும் அப்படின்னா அது எல்லாமே உண்மை தான். நான் அதெல்லாம் எதுவும் சொல்ல மக்கள்கிட்ட You shouldn't force anything for your preference. And for the sake of உன்னல்லதுக்கு தான் நான் சொல்றேன். என்னடா கரெக்டா வருது நம்ம பேசினதுக்கு அப்புறம். உன்னல்லதுக்கு தான் நான் சொல்றேன், நான் சொல்ல கூடாது. உங்களுக்கு வந்து தெரியுமாமா நம்ம வந்து ஃபோர்ஸ் பண்ண கூடாதாம் எந்த பார்ட்னரையும் அப்படினு சொல்றாங்க அவங்க. இல்ல நாங்க ஃபோர்ஸ் பண்றதுக்குலாம் ஒண்ணும் கிடையாது. இதுல ஃபோர்ஸ் பண்ணி நாங்க ஆர்டர் பண்ணோம். அட சும்மா இரேன்டா. நாங்க வந்து ஒரு விஷயம் வந்து வேண்டாம் போகாத அப்படினு சொன்னதுக்கு அப்புறம் சொல்லி இந்த மாதிரி பேசுவாங்க இருக்கு. நாங்க சொல்லாமயே விட்டுட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நீங்க அதுக்கு இன்னொன்னு சொல்லுவீங்க, நீ முன்னாடியே சொல்லியிருந்தா நான் போய் பண்ணாம இருந்திருப்பேன்ல அப்படின்னு சொல்லிட்டு. இது கேர்ள்ஸுக்கு நான் சொல்ல கிடையாது, பாய்ஸுக்கும் சேர்த்திதான் சொல்றேன். அதுதான் நாங்க பசங்களுமா சரி, நான் இப்போ பரத்துக்கும் சரி அஸ்வத்துல அவங்க எனக்கு சொன்னாலுமே சொல்றது நல்லதுதான். ஆனா நான் கேட்காம போயிட்டு இந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள நீ ஏண்டா முன்னாடி என்கிட்ட சொல்லல அப்படிங்கும் போது அது ரொம்ப ஹர்ட் ஆகும். சோ அதனாலதான் நாங்க முன்னாடி அதான் சொல்லி கரெக்ட் தானே. ஒன் நல்லதுக்கு நான் சொல்றேன் அப்படினா நம்ம நல்லா பேசினா திருப்பி தரவாது கூட. அத அத பின்னாடி தரேன்டா பார்த்தா. இப்போ வந்து அட்வைஸ்ங்கிறது வந்து இது நம்ம அப்படி கொண்டு போயிட்டு அப்படினா ரொம்ப தப்பாயி போயிடும். இப்போ நீ முன்னாடி இப்படி இருக்க, கெட்டு குடிச்சவர் ஆயிட்டு இருக்க அப்படிங்கும் நான் ஒரு வார்த்தை சொல்லுவேன்ல, பண்ணாத மீசக்கார நண்பா உனக்கு ரோசம் அதிகண்டா. ஹலோ ஏண்டா உங்க எடுப்பான மீதி அழிச்சிட்டான். எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன், கொஞ்ச நாள் முன்னாடி ட்ரக் ஓவர் ஆகி நிறைய பொண்ணுங்க தான் தடுமாறி ரோட்ல கிடந்தாங்க சென்னை அண்ட் பெங்களூர்ல. பெரிய இஷ்யூ ஆச்சு, அப்புறம் மூடி மறைச்சிட்டாங்க. சான்ஸ் சொல்றது கண்ட்ரோலா இருப்பாங்க, அவங்க லிமிட்ஸ் தெரியும். நான் இப்ப சொன்னேன் பசங்க எத்தனை பேர் லிமிட்டை தாண்டி பண்ணனாங்கன்னு. நியூஸ கூட வந்து ட்விட்டர் எஃபின்னு அவங்க அவங்க பிஎஃப் புலம்பிட்டு இருந்திருக்காங்க. என்னடா இப்ப ரொம்ப வந்து இதா, கேர்ள்ஸ் மோஸ்ட்லி சொசைட்டிக்கு வெளியே என்ன நடக்குதுன்னு இன்னும் கிளியர் கட்டா வந்து பார்த்தா புரிஞ்சுப்பாங்க என்னன்னு. கேர்ள்ஸ் மோஸ்ட்லி சொசைட்டிக்கு வெளியே என்ன நடக்குதுன்னு இன்னும் கிளியரா தெரிஞ்சுக்கல அப்படிங்கிறாரு இவரு. பயந்துட்டே இருந்தா பொண்ணுங்க எப்பதான் எல்லாத்தையும் பாக்குறது. அங்க ஒரு சில நல்லவங்க கூட இருப்பாங்கல்ல, மேபி ஏதாவது ப்ராப்ளம்னா ஹெல்ப் பண்ணலாம்ல. அனுராக் மாதிரி நல்ல பசங்களும் இருப்பாங்க இந்த கிளப்ல. அதெல்லாம் போடவே இல்ல. அனுராக் மாதிரி நல்ல பசங்க அந்த வழி. அனுராக் மாதிரி நல்ல பசங்க இருக்காங்க, நல்லதுக்கு தான் சொல்லுவாங்க. Guys நீங்க கூட ஆல்ரெடியே ஒரு நல்ல பையன் உங்க பாய் ஃப்ரெண்ட் இருக்கா, எதுக்கு நல்ல பசங்க ஹெல்ப் பண்ணனும் சொல்லு, நீயே சொல்லுங்க. கரெக்ட் சொல்றது கரெக்ட். இல்ல நான் வந்து பாருங்கயா. இல்ல மாப்பிள்ள இப்ப என்னன்னா கேர்ள்ஸ் வந்துட்டு எப்பதான் எல்லாத்தையும் வெளியே பாக்குறது அப்படின்னு சொல்றாங்க. நம்ம வந்து இதை எப்படி சொல்றோம்னா அவங்க வந்து அவ்வளோ பார்க்க கூடாது, இந்த ரூல் இந்த இதுலயே இருங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம பேசி இருக்கோம்னு சொல்லி அவங்க அது கமெண்ட்டுக்கு ரிப்ளை பண்ணிருக்காங்க. பேசல நாங்க. ஆமா நீங்க எல்லாமே பாக்கணும். ரெட் பிளாக்கு ஒரு ஆள் பத்தலன்னு இறங்கி இருக்கிறோம். கிரீன் பிளாக் இது அடுத்த கமெண்ட். கிரீன் பிளாக் பிகாஸ் இஃப் சப்போஸ் உங்களை லவ் பண்ணாம இருந்தா அந்த பொண்ணு பாத்துக்க அந்த பொண்ணுக்கு தெரியும். அது என்ன உங்களை லவ் பண்ற அப்போ மட்டும் நீங்க போக கூடாதுன்னு சொல்றேன்.
நீங்க மட்டும் என்ன சொல்றது, இப்ப நாங்களே பப்பு போறோம், எப்பயுமே ஒரு ஒரு பார்ட்னர் வந்து ரெண்டு பேர்த்தையுமே கண்ட்ரோல் பண்ணி அப்படிதான் போயிட்டு இருக்கோம். சோ நாங்க மட்டும் இங்க வந்து கண்ட்ரோலு அப்படின்னு பண்றது கிடையாது, கேர்ள்ஸும் வந்து எங்களை நிறைய கண்ட்ரோல் பண்ணி வச்சிருக்காங்க. ஆமா அப்படியும் சொல்றாங்க. அப்படிதான் வந்து அந்த வீடியோல வந்துட்டு இன்னொன்னு வந்து சொல்றாங்க, நீங்க வந்து லாஜிக்கல் ஆன்சர்ஸ் சொல்லக்கூடாது, எங்களை பாத்துக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப பாத்துக்கன்னா அதுல இதெல்லாமே சேர்ந்தானு கண்ட்ரோல் பண்றோம்னு சொல்றாங்கல்ல, அவங்க சொல்றத நம்ம கேட்டுட்டு தானே இருக்கிறோம் நிறைய விஷயத்துல. அவங்களும் நாலஞ்சு விஷயத்துல நம்மள கண்ட்ரோல் பண்றாங்க, கரெக்ட் தானே? நாங்க நீங்க எனக்கு எங்களுக்கு வந்துட்டு நீங்க வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் பண்ணுங்க அப்படின்னு, என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் எனக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட்டுங்கிறனாலதான் நான் வந்து, ஐயோ காக்காவா, வந்து எனக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட்டுங்கிறனாலதான் ஒரு பயன் கூட வச்சுக்கோங்க, நடக்காதுதான் சரி ஓகே கிளப் போனா நிறைய நடக்காதுன்னு வச்சுக்கோங்க, இருந்தாலும் ஒரு பயத்துலதான் நாங்க வந்து அப்படி சொல்றோம். புரிஞ்சுக்கோங்கடா பசங்க ஃபீலிங்ஸ். ஏங்கடா ரெட் ஃபிளாகா இருந்தாலும் சரி கிரீன் ஃபிளாகா இருந்தாலும் சரி, எங்க சப்போர்ட் எப்பவுமே பிளாக் ட்ரெஸ்ல ஒரு பையன் பாயிண்டா பேசுறான் அவனுக்கு மட்டும்தான் அப்படின்னு போட்டுருக்கு. பிளாக் ட்ரெஸ் ரெண்டு பேர் போட்டுருக்கீங்க, என்னடா இவ்வளவு பிரிச்சு இருக்கு பாருங்க கமல். ஒன் நைட் ஸ்டாண்டுக்கு ட்ரை பண்ணுவாங்க சில பேர், அதுக்கு தான் பார்ட்டிக்கு வருவாங்க, நோட் பண்ணிக்கோங்க. ஒரு பொண்ணே வந்து இந்த கமெண்ட் சொல்லுது, இந்த பிளேஸ்ல கேர்ள்ஸ் வேணான்னு சொன்னாலும் இந்த மாதிரி மோட்டிவ் மோட்டிவ் இருக்கிற பசங்க தான் பொண்ணு பார்ட்டிக்கு போறதுக்குள்ள அவன் நம்பரு ஆர் அவளை ஃபாலோ பண்ணி வருவாங்க. இப்போ நீங்க நியூஸ்ல இப்போ பாத்தீங்களே தெரியும், ட்ரக்ஸ் அண்ட் ட்ரிங்க் பண்ண பாய்ஸ் தான் நிறைய இந்த மாதிரி பண்றாங்க. ஒரு பிஎஃப்ஆ அந்த பொண்ணோட சேஃப், அந்த பார்ட்டியில ஒரு கா POV of boyfriends, we don't mean that girls are taken for granted. Girls, நீங்க தான் பையன் மிஸ்பிஹேவ் பண்ண நீங்க அடிப்பீங்க, நீங்க அடிப்பீங்க என்ன பண்ணுவாங்க, ஓ மிஸ்பிஹேவ் பண்ண நீங்க அடிப்பீங்க, அந்த மூமெண்ட்ஸ் எல்லாரும் முன்னாடியும் அந்த அசிங்கம் தாங்க முடியாம உங்களை ஏதாவது பண்ணணும்னு தான் வருவாங்க. ஓ இவங்க எப்படி மென்ஷன் பண்றாங்க, உங்க கேர்ள் கேங் என்ன பண்ணுவாங்க, நார்மல்ல இருக்கைய நீ ஓகேவா ஆர் யூ ஃபைன்னு கேட்பாங்க. ஆனா பிஎஃப் இருந்தா நீங்க அடிக்கிறதுக்கு முன்னாடி உங்களை வந்து நிப்பான். இப்ப எந்த மாதிரி எத்தனை எதனா நடந்தா நீங்க பிஎஃப் கிட்ட சொல்லாம தான் இருப்பீங்க, ஏன்னா பிஎஃப் சொல்றத கேட்காம போனதுனால. கன்க்ளூஷன், பிஎஃப்க்கு உங்க மேல அஃபெக்ஷன் இருந்தா கண்டிப்பா நீங்க அங்க சேஃபா இருப்பீங்கன்னு என்ஷூர் பண்ணிப்பாங்க. I think it's a red flag. Another, so if Celsia is going to pub and she drinks and she knows her limit, of course, but the world is cruel as Anurag and Bharat telling they definitely know what the guys in the pub do. I hope you all seeing what's going on these days in the earth. They just want to protect their girlfriends. This is my perspective and everyone has a different one. இவங்க வந்து டக்குன்னு முடிக்கல, but the world is cruel as Anurag and Bharat. அதோட இல்ல, Bharat telling they definitely know what the guys do in the pub அப்படினு சொல்லி இருக்காங்க. அதனால இதல வந்து எங்களை மென்ஷன் பண்ணல, நீங்க தப்புனே அது பேட் ஆயிடுவானா. சப்போஸ் நீங்க ஏதாவது ஒரு புதுசா ஒரு கமெண்ட் வந்துச்சுனா நீங்க வந்து அது இதுன்னீங்கனா வேற யாராச்சும் கமெண்ட் இல்ல, நாங்களே வந்துட்டு இந்த வீடியோவை பின் பண்ணி விடுறோம். நீங்க டாக்ஸிக் மாஸ்குலினிட்டிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தெல்லாம் நாங்க வந்து இதுல வைக்க கிடையாது, அதெல்லாம் நாங்க ப்ரோமோட் பண்ண கிடையாது. டக்குன்னு இந்த அனிமல் படத்துல வர ரன்பீர் கபூர் மாதிரி, ஸோ அதெல்லாமே வந்து தப்பு தான், நான் அதுவும் வந்து மென்ஷன் பண்ணிக்கிறேன். இது வந்து எங்க பாயிண்ட் ஆஃப் வியூ வீடியோ தான். ஓகே கைஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. See you on another video. Bye. Like, share and